ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. நமக்கு எத்தனையோ இடர்கள் இருக்கும், மனக்கசப்பு இருக்கும், அதெல்லாம் சகிச்சுன்னு இருப்போம். ஒரு இடத்துல உத்தியோகத்துக்கு வேலைக்கு போயிருப்போம், அந்த இடத்துல ஒரு நிம்மதி இருந்துன்னு இருக்காது. என்னமோ என் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும், இந்த வருமானம் வந்தால் நல்லா இருக்கும், எங்கேயாவது மாறலான்னா ஒரு மனசில் ஒரு சில நெருடல் பயம் இருக்குது. என்னமோ தெரியல சார், நான் ஒத்தையில் இருந்தால் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டேன், குடும்பத்தோடு இருக்கும்போது இந்த மாதிரி யோசனை இருந்துன்னு இருக்கு. இந்த மன கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கு, இந்த மனசில் இருக்கக்கூடிய குளறுபாடுகள்லாம் போய் மனதில் ஒரு நிம்மதி இருக்கிறதுக்கு என்ன நான் வழிபாடு பண்ணோம்? இன்றைக்கி மன நிம்மதிக்கும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் போட்டு போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், மனசில் என்னதான் கஷ்டம் இல்லை, படிக்கிற குழந்தைக்கு படிப்பில் சங்கடம் இருக்கும், வேலைக்கு போகிறவாளுக்கு வேலையில் சங்கடம் இருக்கும், உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உத்தியோகத்தில் சங்கடம், தொழிலில் இருக்கிறவாளுக்கு தொழில் சங்கடம், கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஆகலையேன்னு சங்கடம், ஆனவாளுக்கு ஏன் ஆயிடுத்துன்னு சங்கடம், குழந்தை இல்லாதவாளுக்கு இல்லையேன்னு சங்கடம், குழந்தை இருந்தவாளுக்கு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்னு சந்தேகம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. யாருமே எனக்கு ஒத்து வரலேன்னு சொல்லுவாள், நம்ம யாருக்கும் ஒத்தும் போக மாட்டோம். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டு இருக்கிறதுல இதை சமாளிக்கிறதுக்கு உண்டான திறமையும் மன நிம்மதியும் மனதில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள்லாம் போய் இறைவனுடைய அனுகிரகத்தில் மன நிம்மதி பெறத்துக்கு உண்டான ஒரு வழிபாடு நம்ம ஆஞ்சநேயர் படம் நம்ம ஆற்றுல வச்சுட்டு இருப்போம். இந்த ஆஞ்சநேயர் படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஸ்ரீராமர் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் படம் தருவா. இந்த ஆஞ்சநேயர் படத்தில் முதல்ல உள்ள ஃபுல்லாக சில்ல உள்ள முழுக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். இந்த படத்துக்குள்ளே பூரா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிடணும். ஆஞ்சநேயருடைய பாதத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொன்றா பொட்டு வச்சுட்டே வரணும். டெய்லி சந்தனம் குங்குமம், இப்படி சந்தனம் குங்குமம் வைக்கும்போது ராம ஜெயத்தை சொல்லிகிட்டே வைக்கணும். ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், அந்த ராமஜெயத்தை சொல்லிகிட்டே அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர, சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர வாளுக்கு, அப்படியே சந்தன குங்குமத்தை வச்சுட்டே வர சுவாமியினுடைய அந்த பாதத்திலிருந்து ஆரம்பித்து, பாதத்தினுடைய கட்டவரல் வலது கால் பாதத்திலேருந்து ஆரம்பித்து சுற்றிலும் வந்து கடைசியில் திருப்பி அதே இடத்துல அந்த இடது கால் நுனியில் முடிக்கும் பொழுது நம்ம பிரச்சனைகள் எங்கேனே தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்ரீராம ஜெயத்தை முழுசாக எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ராமஜெயத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு தாம்பாளத்தில் வச்சுண்டு ஒரு தீபத்தை ஏற்றி ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் வச்சு கோயிலில் கொண்டு போய் சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கணும். பண்ணும்பொழுது நமக்கு எங்கிருந்து அந்த பிரச்சனைகள் போச்சுன்னே தெரியாது, மனதில் ஒரு அவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் மாருதி ரூபன், ஆஞ்சநேயர் வழிபாடு மகத்துவமான வழிபாடு, மனதில் நிம்மதி தரக்கூடிய அற்புத வழிபாடுன்னு.